இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் மெய்ஞான சிந்தரன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கொரோனா தான். இதுக்கு மக்களுக்கும் பயம், அரசுக்கும் பயம். இது சார்ந்த நிறைய வீடியோ, நிறைய டாக்டர்ஸ் பேசியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களாம் சில விஷயங்களை சொல்லுவாங்க, இதை சாப்பிடுங்க, இதை காய்ச்சி குடிங்க, அந்த மாதிரி. ஏன் எதுக்குங்கிற விஷயம், அது என்ன நடக்கும் நீங்கள் குடித்தாங்கிறது தெளிவாக உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்களை நீங்களே தப்பிச்சுக்க கொரோனாவிலேருந்து நான் சில விஷயங்களை இப்போ சொல்லித்தர போகிறேன். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மருந்தெனவே வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது மருந்து தேவையில்லை இந்த உடம்புக்குங்கிறாரு. திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். ஸோ நீங்கள் உடம்பை வளர்த்தேன்னா உயிர் வளரும். ஸோ உடம்பை வளர்க்கணுங்கிறது தான் இங்கே விஷயமே. உடம்பு நல்லா இருந்தால் எந்த நோயும் உங்களுக்கு வராது, கொரோனா மட்டுமல்ல எந்த நோயுமே உங்களுக்கு வராது. ஸோ அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே தப்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு மருத்துவர் கூட தேவைப்படாத அளவுக்கு ஒரு சிம்பிளாக எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது பஞ்சபூதம் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு, படைச்சிருக்கு. அதை தான் வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வாங்க. ஐந்து பூதங்களும் நம்மளை உருவாக்கி நம்மளை தொடர்ந்து இயக்கிட்டு இருக்கு. அது நம்மளை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐந்து விரல்களை படைச்சிருக்கு. இந்த ஐந்து விரல்களும் ஒவ்வொரு சக்தியும் நம்ம உடம்புக்குள்ளே என்டர் ஆகிற ஆண்டனா. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்தியும் உள்ள போதும். அப்போது இந்த பஞ்சபூதத்தை சமநிலையாக வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு நோய்கள் வந்து எதிர்ப்பு சக்தி கூடி நோயிலிருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த உடம்புன்னு வரும்போது ஒரு ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரிகிற இந்த பருவுடல், கண்ணுக்கு தெரியாத இங்கே எனர்ஜி பாடி சக்தி உடல்னு இந்த உடம்புக்கு மேலே ஒரு போர்வையாக இருக்குது. அது வந்து ஆறான்னு சொல்லுவாங்க. இந்த யோகா கிளாஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ நீங்கள் இந்த ரெண்டு உடலையும், இந்த கண்ணுக்கு தெரிகிற பருவுடலையும் கண்ணுக்கு தெரியாத சக்தி உடல் இரண்டையுமே நீங்கள் வந்து ஒரு ஆற்றலை உருவாக்கி வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் எந்த நோயிலேருந்தும் தப்பிக்க முடியும். இது கொரோனாவுக்கு மட்டுமல்ல அனைத்துக்கும். அப்போது இந்த பருவுடலுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ கொரோனாவுக்கு மட்டும் சொல்கிறேன், பருவுடலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்யூனிட்டி தான் இதுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உணவு வழியாகவே இம்யூனிட்டியை எப்படி அதிகப்படுத்திக்கிறது அப்படின்னா, எளிமையாக புரிஞ்சுங்க, கொட்டை தானியங்கள், பழங்கள், இதில் எல்லாம் நிறைய ஜிங்க்னு சொல்கிற சத்துக்கள் இருக்குது. இப்போ டேப்லெட்டாக கூட அது கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கொட்டை உணவுகள்னா தேங்காய், இந்த சீரியல்ஸ் பூரா வந்து அவரை, துவரை, பட்டாணி, கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஜிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உணவு வழியாக எதிர்ப்பு ஆற்றல் நிறையா பெருகும். அதோடு நீங்கள் பச்சை காய்கறிகள், பழங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக இந்த பருவுடல், கண்ணுக்கு தெரியும் பருவுடல் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அது மட்டும் போடாது, 50% இந்த எனர்ஜி பாடி இந்த உடம்புக்கு மேலே இருக்குது. அந்த உடம்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில முத்திரை பயிற்சிகள்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உடம்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நிறைய ஒரு டூ வீலர் வாங்குகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த வண்டி ஒழுங்காக ஓடும். நீங்கள் ஒரு கார் வாங்கினாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அப்பப்போ அதை சர்வீஸ் பண்ணி சுத்தம் பண்ணணும். ஆனால் பிறந்ததுலேருந்து உங்கள் உடம்பு என்றைக்காவது சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. அதனால தான் நோயில் மாட்டிட்டு இந்த மானிட உலகம் திக்கி திணறி போயிருக்கு. ஸோ எப்படி, அதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன தான் உணவுப் பொருள் கொடுத்தாலும், சத்தான உணவு கொடுத்தாலும், உள்ள கழிவு தேக்கங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அது முழுமையாக அந்த சத்துக்கள் போய் கிடைக்காது. உதாரணமாக ஒரு சாக்கடையில் நிறைய அடைப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, நல்ல தண்ணி எவ்வளோ தான் விட்டாலும் அது முழுமையாக கிளியர் ஆகி போகாது. அது மாதிரி முதல்ல கழிவுகளை நீங்கள் வந்து சரி பண்ணணும். கழிவை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு முத்திரை அதுக்குன்னே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இந்த மோதிர விரலின் அடிக்கோட்டில் இந்த பெருவிரலை தொட்டேன்னா, அந்த அப்படி தொட்டு உட்கார்ந்துருக்கணும்,
ஒரு 15 நிமிடம் காலையில் மற்ற விரல்கள் எல்லாம் விரிந்திருக்கணும். மோதிர விரலின் அடிக்கோட்டை தொட்டு 15 நிமிடம் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை செய்தீர்களானால் உங்கள் உடம்பில் கழிவுகள் நீக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, பேதி குடிச்சு கழிவு நீக்கலாம். மூணாவது, எனிமா எடுத்தும் குடலில் சுத்தம் பண்ணலாம். அதோ குடல் சுத்தமே உடல் சுத்தம் வாங்க. ஸோ இந்த மூணு வழி இருக்குது, எனிமா இருக்குது, பேதி இருக்குது, முத்திரை இருக்குது. யாருக்கு எது புரி சௌரியமோ எது பிடிக்குதோ அதை முடியுமோ அதை செய்துக்கானீங்க. ஸோ முதல்ல கழிவை சரி பண்ணிட்டா மட்டும்தான் அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னா, கொரோனா வரும்போது ஸோ இந்த 5 பூதங்கள் தான் நம்மளை படைச்சிருக்கு, பஞ்சபூதம். அதனுடைய சக்திகள் சமநிலை இல்லாமல் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்ப்பல் இருக்காது, நோய்கள் வரும். அதனால் அந்த பஞ்சபூதத்தையும் சமநிலைப்படுத்த 5 விரல்கள் வழியாக தானே அந்த 5 சக்திகள் உள்ளே போகுது. ஸோ அந்த 5 ஒன்று சேர்ந்து இப்படி இருக்கிற மாதிரி, குவிஞ்சிருக்கிற மாதிரி டெய்லி காலையில் 15 நிமிஷம், மதியம் 15 நிமிஷம், ஈவினிங் 15 நிமிஷம் நேராக உட்காந்துக்குங்க. உடம்பை தளர்வாக வச்சுக்கோங்க, நேராக இருங்க. இந்த முத்திரையில் ஒரு 15 நிமிஷம் இப்படியே கவனம் செலுத்தி உட்காந்துருந்தீங்கன்னா பஞ்சபூத சக்திகள் பேலன்ஸ் ஆகிடும். அது வழியாக ஒரு இம்யூனிட்டி நமக்கு கிடைக்கும். அடுத்து நேரடியாக அஃபெக்ட் ஆகிறது லங்ஸு. ஸோ லங்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால கொரோனாவில் நேராக இந்த பிராண முத்திரை அப்படின்ருக்கு, இந்த பெருவிரலோட சுண்டு விரலும் மோதிர விரலும் சேர்த்து இப்படி தொட்டுக்கணும். மீதி 2 விரலும் நீட்டி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க, காலை மாலைன்னு ஒவ்வொரு 10 நிமிஷம் செய்யுங்க. லங்ஸுடைய கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போது கொரோனாங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், எந்த ஒரு கிருமியும் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா இது பாதுகாப்பு முத்திரைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த 3 விரலையும் மடித்து ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்கிங்க, அதோட பக்கவாட்டில் பெருவிரல் இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கணும். நேராக உட்காந்து இப்படி இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷம் காலையில் மாலையில், 10 நிமிஷம் மட்டும் காலை மாலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை சுற்றி எந்த ஒரு கிருமிகளோ வேறு எந்த ஒரு கெடுதலும் நமக்கு நடக்காது அப்படிங்கிறது. இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஒன்று கை இப்படி வச்சுருக்கும், இங்கே ஒரு சக்கரம் சுற்றிட்டு இருக்கும் பார்த்துருப்பீங்க, விஷ்ணு. அந்த சக்கரம் வந்து தீமைகளை அழிக்க சொல்வாங்க, நம் முன்னோர்கள் வந்து எல்லாமே உருவகமாக தான் சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி நீங்கள் இந்த பயிற்சி பண்ணால் உங்களை சுற்றி உள்ள ஒரு ப்ரொட்டெக்ஷன் கவரிங் நம்மளை சுற்றி உருவாகிடும். இப்போ என் பக்கத்து ரூம்காரே என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் நைட்டில், அவரை மட்டும் கொசு கடிக்கும், என்ன கடிக்காது, ஏன் ஏன்னு கேட்பார். அப்போ தான் நீங்களே இதை செய்யுங்க, நம்மளை சுற்றி ஒரு ப்ரொட்டெக்ஷன் உருவாகிடும். நீங்கள் நான் சொல்கிற கருத்தை நம்பாமல் தான் இதை செய்து பாருங்கள், உங்களையும் உங்கள் வீட்டில் கொசு பக்கத்துலேயே வராது, எல்லா வகையான பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பண்ணினாவும் கொரோனாவிலிருந்து தப்பிச்சிடலாம். இது போன்ற இந்த பருவுடலையும் சக்தி உடலையும் ஒரு சேர சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே பல விஷயத்தில் காப்பாற்றி கொள்ள முடியும். வேறு எந்த வீடியோவும் பார்க்காதீங்க, எதை பற்றியும் கேட்காதீங்க. உணவில் நான் சொன்ன மாதிரி இந்த கொட்டைகள் பருப்புகள் வகைகளை சாப்பிடுங்க. நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்குங்க. இதை நீங்கள் செய்து வந்தால் எதுக்கும் பயப்பட வேணாம், எவ்வளோ பெரிய கொரோனாவும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.